Hi, hello and welcome to Maggie Notes. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் டேர்ம் ஒன் புக்கில் இயல் ஒனில் பல்லர் தமிழ் அப்படின்ற டாப்பிக்கில் இந்த பேஜை மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 12. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 2000 ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் சில தமிழ் சொற்கள். ஸோ இந்த வேர்டெல்லாம், இந்த சொல்லெல்லாம் முதல்ல முதல்ல எந்த நூலில் வந்திருக்கு, எந்த நூல் இடம்பெற்றுக்குன்னு கொடுத்துருக்காங்க. நான் ஏன் இதை தனி வீடியோவை அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா, இதுலேயும் இம்பார்ட்டன்ட் இருக்கலாம். நம்ம டிஎம்பிசியை பொறுத்த வரைக்கும் இதை வேணாம்னு சொல்லிட்டு விட்டுட்டு போகிற கொஸ்டின்ஸ் தான் கண்டிப்பாக வரும். அதனால் நம்ம படிக்கும் போதே ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பேஜ் கூட விடாமல் ஃபுல்லாக கவர் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் நான் இந்த வீடியோ தனியாக அப்லோட் பண்ணுறேன். இதை ஒன்றும் நம்ம ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, சரி வாங்க ஃபஸ்ட் ஒன் பார்க்கலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சொல் கொடுத்துருக்காங்க. இங்கே நூல், இந்த சொல் என்ன நூல் இடம்பெறுக்குன்னு கொடுத்துருக்காங்க. பாருங்கள் ஃபஸ்ட் ஒன் பார்க்கலாம். நான் இந்த டாப்பிக்கில் இங்கெல்லாம் திருக்குறள்னு வருதோ அவங்களாம் நான் திரு திருன்னு வச்சுக்கேன். திருன்ற ஒருத்தர், அவரை பற்றி பேசாமல் ஞாபகம் வச்சுக்கிறேன். திருக்குறள் வர இடத்துலாம் திருன்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி நற்றிணைகள் எங்கெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அவங்களாம் நல்ல அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். குறுந்தொகை அந்த மாதிரி அந்த குறுந்தொகைன்னு எங்கெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அவங்களாம் குட்டின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, திருக்குறள்னா திரு, நற்றிணைன்னா அல்ல, குறுந்தொகைன்னா குட்டி, அகலநூறுனா உள்ள, புறநானூறுனா வெளியே, அதே மாதிரி தொல்காப்பியம்னா தொல்லை, இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஞாபகம் மறக்கிறதுக்காக தான். இப்போ ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், வேளாண்மை. வேளாண்மைன்ற சொல்லு ஃபஸ்ட்டு கலித்தொகையிலையும் திருக்குறளையும் வந்திருக்கு. கலித்தொகையில் திருக்குறள், ஓகேவா? அது எப்படி ஞாபகம் அப்படின்னா, திருக்குறள் அதாவது திருன்றவர் வேளாண்மை செய்யும்போது களி சாப்பிட்றாரு. ஓகே, திருன்றவர் வேளாண்மை செய்யும்போது களி சாப்பிட்றாரு, ஓகேவா? அடுத்து உழவர் அப்படின்ற சொல்லு நற்றிணையில் தான் வந்திருக்கு. உழவர் அப்படின்னு சொல்லி நற்றிணையில், நான் நற்றிணைன்னு சொன்னால் நல்ல அப்படின்னு சொன்னேன். ஸோ நல்ல உழவர், நல்ல உழவர் அப்படின்னா உழவர்கள்லாம் நல்லா வேலை செய்யணும் இல்லையா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஏதாவது உண்டு நற்றினே நல்ல நல்ல உழவர், அவ்வளோதான். அடுத்து பாம்பு, பாம்புன்றது குறுந்தொகையில் தான் வந்திருக்கு. குட்டி பாம்பு, குறுந்தொகைன்னா குட்டி, ஸோ குட்டி பாம்பு, ஓகேவா? அடுத்து வெள்ளம், இது என்னென்னா தண்ணி, வெள்ளம், ஓகேவா? பதிற்று பத்து, ஸோ பத்து முறை எங்கள் ஊருக்கு வெள்ளம் வந்துச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். பத்து முறை எங்கள் ஊருக்கு வெள்ளம் வந்துச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம், ஓகேவா? அடுத்து ஃபிஃப்த் ஒன், முதலை. முதலையில் குறுந்தொகையில் வந்திருக்கு. ஸோ குட்டி முதலை, பாம்பு எப்படி குட்டி பாம்பு வச்சுட்டோம் அதே மாதிரி முதலை வந்து குட்டி முதலை, ஓகேவா? அடுத்து கோடை, கோடைனா அகலநூறு, கோடைன்ற வார்த்தை அகலநூறில் வந்திருக்கு. அகலநூறுன்னு என்னென்னு சொன்னால் உள்ள அப்படின்னு சொல்லணும். அகம்னா உள்ள, உள்ள தானே, ஸோ உள்ள அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ கோடை காலத்தில் நம்ம வெயிலுக்கு பதிலாக வீட்டுக்குள்ளவே இருப்போம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம், ஓகேவா? அடுத்து உலகம், உலகம் அப்படின்ற சொல்லு தொல்காப்பியத்தில் கிளவியாக்கத்தில் திருமுருகாற்றுப்படையில் வந்திருக்கு, ஓகேவா? தொல்காப்பியம் திரு கிளவியாக்கத்தில் திருமுருகாற்றப்பட்டையில் வந்திருக்கு. எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, அதாவது திருமுருகன் அதாவது முருகர், முருகருடைய நான் திருக்குறள்னா திருன்னு வச்சுக்கலான்னு சொன்னேன், இங்கே திருச்சும் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ திருமுருகாற்றப்படையை திருமுருகன் வச்சுக்கலாம், ஓகேவா? திருமுருகன் அதாவது முருகருக்கு எதுனா திருவிழா வரும்போது உலகத்தில் இருக்கிற எல்லா கிழவியும் நான் கிழவின்னு வச்சுக்கிறேன், கிழவியே கிழவின்னு வச்சுக்கிறேன். எல்லா கிழவிங்களும் தொல்லை பண்ணுறாங்க, ஊருக்கு கூட்டு போ, ஊருக்கு கூட்டு போ, தொல்லை பண்ணுறாங்க, ஓகேவா? ஸோ முருகனுடைய திருவிழா வரும்போது உலகத்தில் இருக்கிற எல்லா கிழவிங்களும் கோயிலுக்கு, ஊர்னா கோயிலுக்கு கூட்டு போகணும்னு தொல்லை பண்ணுறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கலாம், ஓகேவா? அடுத்து மருந்து அகலநூறு திருக்குறள். இங்கே வந்து மருந்துக்கு வெறும் அகலநூறு மட்டும் கொடுத்துருந்தா நம்ம மருந்து உள்ளுக்கு ஞாபகம் வச்சுக்கலாம், ஆனால் இங்கே திருக்குறளும் வந்திருக்கு. ஸோ படிக்கும்போது எப்படி படிக்கலாம் அப்படின்னா, திருன்றவர் மருந்த உள்ளுக்கு சாப்பிட்றாரு, ஓகே? திருன்றவர் மருந்த உள்ளுக்கு சாப்பிட்றாரு. அடுத்து ஊர் தொல்காப்பியம் அகத்தினை, ஊர் தொல்காப்பியம் அகத்தினை, ஊருன்ற வார்த்தை தொல்காப்பியத்தில் அகத்தினியில் வந்திருக்கு. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ நம்ம ஊருக்கு போயிட்டு ஊருக்கு போயிட்டு வரோம், அப்போ நமக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும். அப்போ டயர்டாக இருக்கும் நம்ம என்ன நினைப்போம், யாரும் தொல்லை பண்ணாத மாதிரி ஒரு ரூமில் போய் உட்காந்து நினைப்போம் இல்லையா? ஸோ யாரும் தொல்லை பண்ணாத மாதிரி ஒரு ரூமில் போய் உட்காந்து நினைப்போம். ஸோ ஊர் தொல்காப்பியம் அகத்தினி, ஊருக்கு போயிட்டு வரும்போது யாரும் தொல்லை பண்ணாமல் அகத்தினியில் போய் அதாவது ஒரு ரூமில் போய் உட்காரணும் நம்ம நினைப்போம் அப்படின்னு சொல்லலாம், ஓகேவா? அடுத்து அன்பு, அன்பு அப்படின்ற சொல்லு தொல்காப்பியத்தில் கலவியல்ல திருக்குறளை வந்திருக்கு, ஓகேவா? தொல்காப்பியத்தில் கலவியல்ல அதுக்கப்புறம் திருக்குறளை வந்திருக்கு. இதை எப்படி ஞாபகம் அப்படின்னா, திருன்றவர் அதே திருன்றவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, களவாடுறாரு, இதை திருடுறாரு. திருடும் போது எல்லாரும் திட்டுவாங்க, சண்டை போடுவாங்க, அடிப்பாங்க அப்படின்னு தொல்லை பண்ணுவாங்கன்னு பார்த்தா தொல்லை பண்ணாமல் அவனுக்கு அன்பு காட்டுறாங்க, அன்பு காட்டி அவனுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க, ஓகேவா? ஸோ திருண்டவர் என்ன பண்ணார், களவாடுறாரு. களவாடும் போது அவன் யாரும் அப்புறம் யாரும் திட்டாமல் தொல்லை பண்ணாமல் அவருக்கு வந்து அன்பு காட்டுறாங்க, ஓகேவா? அடுத்து உயிர், இது இங்கே பாருங்கள், உயிரின்ற வார்த்தை தொல்காப்பியத்தில் கிளவியக்கத்தில் திருக்குறளை வந்திருக்கு, ஓகேவா? இதை ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, திருன்றவரை கிழவிங்க எல்லாரும் சேர்ந்து தொல்லை பண்ணுறது அவருக்கு உயிர் போகிற மாதிரி இருக்குது, ஓகேவா?
திருன்றவரை கிழவிங்க எல்லாரும் சேர்ந்து தொல்லை பண்ணும்போது அவருக்கு உயிர் போகிற மாதிரி இருக்கு. ஓகேவா? அடுத்து மகிழ்ச்சி அப்படின்ற வார்த்தை பார்த்தீங்கன்னா தொல்காப்பியத்தில் கற்பியல திருக்குறள் இருக்கு. ஓகே, மகிழ்ச்சி அப்படின்ற வார்த்தை சரி பண்ணி ஞாபகம் அப்படின்னா திருன்றவர் தொல்காப்பியத்தை படிக்கிறார். நம்ம தொல்காப்பியத்தை என்ன ஞாபகம் தொல்லை தொல்லாம் ஞாபகம். ஸோ தொல்காப்பியத்தை வந்து கற்பியெல்லாம் கற்கிறாரு படிக்கிறாரு. தொல்காப்பியத்தை படிக்கும்போது தொல்லையாக இருக்குன்னு பார்த்தா அது மகிழ்ச்சியாக இருக்குது. ஓகேவா? திருன்றவர் தொல்காப்பியத்தை படிக்கிறாரு, அது வந்து அவர் கற்பியல். ஸோ படிக்கிறாரு, அவருக்கு வந்து தொல்லையாக இருக்க பார்த்தா அவருக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. அடுத்து மீன் குறுந்தொகை. நான் குறுந்தொகை எல்லாமே குட்டி குட்டி தான் சொல்லியிருக்கேன். ஸோ குட்டி பாம்பு, குட்டி முதலி, அதே மாதிரி குட்டி மீன். ஓகேவா? அதே மாதிரி புகழ் அப்படின்ற வார்த்தை தொல்காப்பியத்தில் வேற்றுமையில் வந்திருக்கு. ஸோ என்னென்னா வேற்றுமை இல்லாமல் புகழ் தரணும் அப்படின்னு சொல்லி தொல்லை பண்ணுறாங்க. வேற்றுமை இல்லாமல் புகழ் தரணும்னு சொல்லி தொல்லை பண்ணுறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து அரசு திருக்குறள். ஸோ திருன்றவர் அரசு வேலை தான் பார்க்குறாரு ஞாபகம் வச்சுக்கலாம். திருன்றவர் அரசு வேலை தான் பார்க்குறது. ஸோ அரசுன்ற வார்த்தை முதன் முறை திருக்குறளில் தான் வந்திருக்கு. திருன்றவர் அரசு வேலை பார்க்குறாரு. அடுத்து செய் குறுந்தொகை. குறுந்தொகைன்னு குட்டி குட்டி ஞாபகம். ஸோ செய்கிறது குட்டி வேலை, அதை ஒழுங்காக செய். ஓகேவா? செய்கிறது குட்டி வேலை, அதை ஒழுங்காக செய். அடுத்து செய், சாரி செல். செல்ன்ற வார்த்தை எதில் வந்திருக்கு அப்படின்னா தொல்காப்பியத்தில் புறத்தினை இல்லை. அதாவது தொல்லை பண்ணாமல் புறத்தே வெளியில் போ செல். ஓகேவா? தொல்லை பண்ணாமல் புறத்தே செல், தொல்லை பண்ணாமல் வெளியே போ. ஓகே, செல்ன்ற வார்த்தை தொல்காப்பியத்தில் புறத்தினை வந்திருக்கு. தொல்லை பண்ணாமல் வெளியே போன்னு சொல்லுது. அடுத்து பார். பார்னா பெரும்பான்னாற்றுப்படை. நான் வந்து பெருமை வந்து பெரியன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ பெரும்பான்னாற்றுப்படை. பார்னா என்னது? உலகம், பெரிய உலகம். ஓகே, பார்னா உலகம், பெருமாநாட்டுப்படையில் பெரிய உலகம். அடுத்து ஒழி. தொல்காப்பியம் கிளவியாக்கம். ஸோ இங்கே மிக அவன் ஒருத்தரை மென்ஷன் பண்ணலாம். அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா கிழவிங்களெல்லாம் வந்து தொல்லை பண்ணாமல் ஒழிங்க அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னு ஞாபகத்துக்கிறேன். ஓகேவா? கிழவிங்களெல்லாம் தொல்லை பண்ணாமல் ஒழிங்க அப்படின்னு சொல்கிறான். யார் அவன் சொல்கிறான்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து முடி. முடி தொல்காப்பியம் வினையியல். அதாவது தொல்லை பண்ணாமல் வினைனா ஒரு செயல், ஒரு செயலை முடிங்க. தொல்லை பண்ணாமல் வினைனா செயல், வினையில் சப்ப செயல், செயலை முடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நான் ஃபுல்லாக ஒரு முறை திரும்ப சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஒன், திரு வந்து வேளாண்மை செய்யும் போது களி சாப்பிட்றாம். அடுத்து நல்ல உழவர். குட்டி பாம்பு, பத்து முறை வெள்ளம் வந்துடுச்சு. குட்டி முதலை. அடுத்து கோடை காலத்தில் நம்ம வீட்டுக்குள்ளே தான் இருப்போம். ஸோ அகம். அடுத்து திருமுருகர். திருமுருகருடைய விழா, முருகருடைய விழாவுக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா கிழவிங்களும் வெளியே கூட்டுப்போ, வெளியே கூட்டுப்போன்னு சொல்லி தொலை பண்ணுறாங்க. அடுத்து மருந்து. திருன்றவர் மருந்தை உள்ளு கெட்டுக்காரு. ஸோ அகம். அடுத்து ஊர். ஊருக்கு போயிட்டு நம்ம வரும்போது டயர்டாக இருக்கும். ஸோ அப்போ யாரோ தொல்லை பண்ணவா நம்ம உள்ளே போய் உட்காந்துப்போம். ஸோ அகத்தினை. அடுத்து திருன்றவர் களவாடுறாரு, பட் எல்லாரும் தொல்லை பண்ணாமல் திட்டாமல் அவருக்கு அன்பு காட்டுறாங்க. அடுத்து உயிர். திருன்றவர் கிழவிங்களா தொல்லை படத்தை பார்த்துட்டு உங்களால் என் உயிர் போயிடுமோன்னு சொல்லார். ஓகேவா? திருன்றவர் கிழவிங்களா தொல்லை படத்தை பார்த்து உங்களால் என் உயிரே போயிடுது அப்படின்னு சொல்லார். அடுத்து மகிழ்ச்சி. திருன்றவர் தொல்காப்பியத்தை படிக்கிறாரு, படிக்க படிக்க அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. திருன்றவர் தொல்காப்பியத்தை படிக்கிறாரு கற்கிறாரு, ஸோ அவருக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. மீனா குட்டி மீன். அடுத்து புகழ். புகழ்ன்றப்போ வேற்றுமை இல்லாமல் புகழ் கொடுக்கணும்னு சொல்லி தொல்லை பண்ணுறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து திருன்றவர் அரசு வேலை தான் பார்க்குறாரு, செய்கிறது குட்டி வேலை, அதை ஒழுங்காக செய்ய அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து செல், தொல்லை பண்ணாமல் வெளியில் போ, புறத்தே செல் அப்படின்னு சொல்கிறாங்க. தொல்லை பண்ணாமல் புறத்தே செல். அடுத்து பார்னா உலகம், ஸோ பெரிய உலகம். அடுத்து ஒழி, கிழவிங்களாம் தொல்லை பண்ணாமல் ஒழிஞ்சு போங்கன்னு சொல்கிறாங்க. யார் அவன் சொல்கிறான்? கிழவிங்களாம் தொல்லை பண்ணாமல் வெளில போன்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அடுத்து முடி. முடின்ற அப்படி வார்த்தை வந்து தொல்காப்பியத்தில் வினையில் தான் வந்திருக்கு. ஸோ தொல்லை பண்ணாமல் வினை, வினையெல்லாம் ஒரு செயல், செயலை முடிங்க. தொல்லை பண்ணாமல் அந்த செயலை முடிங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இதோடு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.